ராமநாதபுரத்தில் பள்ளி மாணவி ஹிஜாப் அணிந்து வந்த நிலையில் தலைமை ஆசிரியரும் மாணவியின் தாயும் பேசும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வீரகுமரனிடம் கேட்கலாம். வீரகுமரன், என்ன நடந்தது? அதாவது ராமநாதபுரம் அருகே உள்ள சாத்தான்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இஸ்லாமிய மாணவி ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கு வரக்கூடாது என தலைமை ஆசிரியர் சிந்தை கூறுவது போன்றும், அதற்கு மாணவியின் தாய் தமிழக அரசு அப்படி ஒரு சட்டம் போடவில்லை என பேசும் வீடியோ வந்து சமூக வலைதளங்களில் தற்போது பரவி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் சாத்தான்குளம் கிராமத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இப்பகுதியில் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்பகுதியில் கடந்த 28ஆம் தேதி பள்ளிக்கு சேர்ந்த மாணவி ஹிஜாப் அணிந்து வந்திருக்கிறார். இதனை வந்து பள்ளியின் தலைமையாக செல்கிறார் ஹிஜாப் அணிந்து உள்ளே வரக்கூடாது என கூறியதாகவும், தனது தாயிடம் தெரிவித்ததன் பேரில் தாய் மற்றும் அதாவது மாணவியின் தாய் தலைமை ஆசிரியர் இருவரும் நேரடியாக பேசிக் கொள்வதும் வீடியோ வந்து தற்போது வெளியாகி வரவரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது அந்த வீடியோவில் தலைமை ஆசிரியர் மாணவியின் தாயிடம் பள்ளிக்கு வரும்போது பள்ளிக்குள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது, அணிந்து அனைத்து மாணவிகளும் ஒரே சட்டம் தான் என கூறியுள்ளார், அட்மிஷன் போடும்போது அந்த மாதிரி எதுவும் நீங்க கூறவில்லையே அப்படி என்று மாணவியின் தாய் கேட்டுள்ளார். இது இவ்வாறு தமிழக அரசு இது சட்டம் போடப்பட்டிருக்கிறதா என்று ஒரு தாய் மாணவியின் தாய் கேட்டு வருகிறார். இது வந்து தற்போது பெரிய ஒரு பெரிய வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து இது குறித்து ராமநாதபுரம் முதன்மை கல்வி அலுவலர் பாலுமுத்துவிடம் கேட்டபோது இந்த வீடியோ விவகாரம் குறித்து தலைமை ஆசிரியரிடம் விளக்கம் கேட்கப்பட்டதாகவும், மாணவி இவ்வாறு வந்திருக்கிறது பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது, பெரிய வைரலாகியுள்ளது என்று தெரிவித்த நிலையில் தற்போது வந்து விளக்கம் கேட்கப்பட்ட சூழ்நிலையில் மாவட்ட கல்வி அலுவலர் முருகம்மாள் தலைமையில் இன்று பள்ளியில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மற்றும் அப்போது ஜமாத்தர்கள் அழைத்து கூட்டம் நடத்தப்பட்டது. அப்போது பள்ளிக்கு மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வரலாம் என பள்ளி அதாவது மாவட்ட கல்வி அலுவலர் முருகம்மாள் தெரிவித்திருக்கிறார். தற்போது இப்பிரச்சனையும் முடிவுக்கு வரப்பட்டதா என்று தெரிய வருகிறது. வீரகுமரன், இணைப்பிலேயே இருங்க. தொடர்ந்து நம்மோடு இது சார்ந்த விளக்கத்தை அளிப்பதற்காக அந்த மாவட்டத்தினுடைய முதன்மை கல்வி அலுவலர் பாலமுத்து இணைப்பில் இருக்கிறார், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். இப்போ அந்த பள்ளியில நடந்தது குறித்து உங்கள் தரப்பிலிருந்து என்ன விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு? இதுவரைக்கும் உங்களுக்கு தெரிய வந்த விவரம் என்ன? காலையில வந்து ஒரு 10 மணி அளவுல மண்டபம் மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் உயர் காவல்துறை அதிகாரிகள் அந்த ஊர் பொதுமக்கள் பள்ளி மேலாண்மை குழு அனைவரும் ஒன்று கூடி பேசி முடிவெடுத்து இந்த பிரச்சனையை வந்து இனிமேல் வந்து இது கொண்டு வரக்கூடாது, அதனால வந்து இஸ்லாமிய மாணவியர்கள் பரதம் அணிந்ததற்கு தடை ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டுள்ளதுமா? எனவே அதற்கான தடை இல்லை என்பது தெள்ள தெளிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிகளுக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தானே? ஏன் தலைமை ஆசிரியர் அப்படியான ஒரு வலியுறுத்தலை அந்த பெற்றோரிடம் முன்வைத்தார்? தலைமை ஆசிரியர் என்ன கூறியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்து நடைமுறையில் உள்ளது மாணவர்கள் மாணவியர்கள் இஸ்லாமிய மாணவர்கள் பள்ளிக்கு வரும்பொழுது பரதம் அணிந்து வருவார்கள், வந்து வந்து அவங்க பள்ளிக்கு வரும்போது கலெக்டிவ் பேக்ல வச்சுக்குவாங்க, அப்ப மீண்டும் வந்து வீட்டுக்கு செல்லும்போது அந்த பரதம் அணிந்து வருவார்கள் தான் அந்த மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எச்சரிக்கை இல்ல, அப்படிதான் இருக்கா? பள்ளி வளாகத்தில் அணியக்கூடாது என்ற விதிமுறை ஏதேனும் இருக்கா? அந்த மாதிரி இல்லமா, அந்த மாதிரி இல்ல, நடைமுறையில் உள்ளது மாதிரி இப்ப நாங்க ஃபாலோ பண்றதுதான் எச்சரிக்கை சொல்றேன். சரி, இப்போ தலைமை ஆசிரியர் சம்பந்தமா ஏதேனும் விளக்கம் கொடுத்திருக்காங்களா? இல்ல இல்ல, அந்த கமிட்டி உட்காந்து பேசி முடிச்சு முடிவெடுத்து அதுக்கு அது சார்ந்து வந்து எச்சரிக்கை எழுதி வாங்கிருக்கோம், எழுதி வாங்கிட்டு அது இந்த மாதிரி அந்த மாதிரி எதுவும் சொல்லக்கூடாது அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். சரி, இப்ப இது சார்ந்து இனிமேல் நடக்க கூடாது என்று ஒரு சமரசமாக பேசி முடித்துக் கொண்டதாக தெரிகிறது. ஆனால் இது போன்ற விதிகள் இல்லாத போது அப்படியான ஒரு விதியை பின்பற்ற வேண்டும் என்று ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருந்தது. புதுச்சேரியில அப்படியான ஒரு சிக்கல் எழுந்த போதும் கூட அது சார்ந்த அறிவுறுத்தல்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருந்தது. அதனையும் மீறி இப்படியான ஒரு அறிவுறுத்தலை தலைமை ஆசிரியர் தெரிவித்தது தவறுதானே? அவங்க அணிந்து வரக்கூடாதுன்னு சொல்லல, தலைமை ஆசிரியர் அணிந்து வரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்லல, நடைமுறை உள்ளதை நாங்க ஃபாலோ பண்றதுதான் அந்த தலைமை ஆசிரியர் சொல்றாங்க. அந்த வீடியோல அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்து தலைமை ஆசிரியர் வந்து நாங்க எச்சரிக்கை செஞ்சு இவன் பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றது சொல்லி பள்ளி மேலாண்மை குழு மூலமாக வந்து பேச்சு முடிவெடுக்கப்பட்டு இஸ்லாம் சமூகத்தை எல்லாம் பேச்சு முடிக்கப்பட்டு தீர்மானம் வந்து எச்சரிக்கை போட்டு இந்த
பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, ஒரே ஒரு இறுதியான கேள்வி, இது உங்களுடைய பதிலாக மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த பள்ளி கல்வித்துறையினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை ஒரு ஒரு தெளிவையும் கொடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹிஜாப் அணிந்து பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு வரலாமா, வகுப்பறைக்கும் சென்று ஹிஜாபோடு அமரலாமா? எல்லா பள்ளிகளுக்கும் வர ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லா தலைமை ஆசிரியர்களும் வந்து அலோ பண்றாங்க, இதுல இருந்து ஒரு நடைமுறை சிக்கல் இல்லை. சரி, இணைப்பில் வந்து உங்களுடைய விளக்கத்தை அளித்தமைக்கு நன்றி திரு பாலமுத்து. அந்த சிக்ஸ்த் பொண்ணுக்கு மட்டும் என்ன கம்யூனிட்டி, அதெல்லாம் அது இப்போதான் ஆதார் எடுத்தா ஸ்மார்ட் கார்டில் இப்போ தான் சேர்த்து சேர்க்க சொல்லி இருக்கு. ப்ராசஸ் பண்ண அது சாலை கலட்டுறதுக்கு ரொம்ப இது பண்ணுது. அவள் இது வரைக்கும் சாலை கழட்டிட்டு போனதே இல்லை. நேஷ்னலில் கூட முத அப்படி பண்ணாங்க. கவர்மெண்ட்ல நீங்க வேற எந்த கவர்மெண்ட் ஸ்கூல் போனாலும் நம்மளுக்கு இப்ப பெரிய இஷ்யூ ஆச்சுல. அந்த டைம்ல எல்லாம் பொட்டு வைக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, இது நான் உணர்ந்து வந்த பழக்கம் இல்லை. இந்த ஸ்கூல்ல இதுதான் பழக்கம், நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. எப்படி பிள்ளைகள் வந்து ஊர்ல கூட வந்து சொன்னாங்களா, சரி போட்டுக்கங்கன்னு சொல்லி சொன்னீங்களாம்ல. அட்மிஷன் போடுற நான் உங்களுக்கு சொன்னேன், இதுதான் ப்ரொசீஜர் சொன்னேன்னா இல்லை. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஹிஜாப் அணிந்து வருவதற்கு மாணவர்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்று முதன்மை கல்வி அலுவலர் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அப்படியான ஒரு அறிவுறுத்தல் தலைமை ஆசிரியர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்டிருந்தாலும் அப்படியான ஒரு அறிவுறுத்தல் இனிவரும் காலங்களில் முன்வைக்கப்படாது என்று தலைமை ஆசிரியர் தரப்பிலிருந்தே உத்தரவாதம் பெறப்பட்டிருப்பதாக முதன்மை கல்வி அலுவலர் தெரிவித்திருக்கிறார். இது சார்ந்த விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி வீரகுமார்.